இப்போ வந்து நான் ஃப்ராக்ஷன்ல ரெண்டு சம் போட போறேன். கம்பாரிசன், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஃப்ராக்ஷன் போட போறேன். ஃபர்ஸ்ட் கம்பாரிசன் போட போறேன். இது வந்து பாதி இருக்கு, இது வந்து முக்கா. அதனால இதுக்கு வந்து இந்த பக்கம் கிரேட்டர் தென் சிம்பிள் வரணும். அடுத்து அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் போட போறேன். இதுல வந்து இது இதுதான் கம்மியா இருக்க நம்பர், அது ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இது அதுக்கப்புறம் கம்மியா இருக்க நம்பர் இது செகண்ட் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய நம்பர்னால லாஸ்ட் போட்டுக்கலாம். இது அசெண்டிங், அதே திருப்பி போட்டா டிசெண்டிங். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. வணக்கம். இப்போ நான் வந்து ரெண்டு கணக்கு போட போகிறேன். அல்ஜீப்ரா ஃப்ராக்ஷன் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் உடன் 21 ஐ அதிகரிக்கவும். இப்போ வந்து எக்ஸ் போட்டுக்கணும். எக்ஸ் எக்ஸ் போட்டு ப்ளஸ் 21 போட்டுக்கணும். இப்போ வந்து ஃப்ராக்ஷன் பார்க்குறோம். ரெண்டு 5/10, 5/10 ரெண்டு இருக்குது, அதை கூட்டிக்க போகிறோம். முதல்ல 10/10, இப்போது மைனஸ் 3/10. இப்போ இது கழிச்சனா 7/10. நன்றி. நம்ம வந்து இப்போ அல்ஜீப்ரா பார்க்க போகிறோம். அதில் ரெண்டு சம் போட போகிறேன். அல்ஜீப்ரால எக்ஸ் மைனஸ் சிக்ஸை அல்ஜீப்ரால இருந்து வாய்மொழியாக நான் மாற்ற போகிறேன். அதுக்கான சம்மை இப்போ நம்ம போடுவோம். இதுதான் இதோடைய ஆன்சர். இப்போ வந்து நம்ம ரெண்டாவது சம் பார்க்கலாம். ராணியிடம் 5 பெட்டிகள் உள்ளன, அதனுள் எக்ஸ் ஆப்பிள் எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது ராணியிடம் எத்தனை ஆப்பிள் உள்ளன? இதுக்கான சம் நம்ம போடலாம். இப்போ 5 × x. இதோடைய ஆன்சர் இதுதான். தேங்க்யூ.